உலகம் மனிதனுக்கு மட்டுமல்ல. This world is not only for human. வணக்கம், வெல்கம் டு கேப் அக்வாரியம். நான் ஜெகநாதன் ராமமூர்த்தி. வீடியோ போகிறதுக்கு முன்னே, இதுக்கு முன்னே என்னோட ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் தட்டி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அக்வாரியம் செட் விலை எவ்வளவுன்னு கேட்டிருந்தார். போய் பார்க்கலாமா? 2 feet மீன் தொட்டி விலை வந்து 60 வெள்ளி, அதே 2.5 feet விலை வந்து 80 வெள்ளி. டாப் ஃபில்டர் செட் நீங்கள் கேட்டிங்கன்னா கடையில் வந்து கொடுப்பாங்க, 30 வெள்ளிக்கு கிடைக்கும். அப்புறம் அக்வாரியம் மூடி வந்து 45 வெள்ளிக்கு நீங்கள் வாங்கலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைகள் மீன் தொட்டி மற்றும் 2 அடி தொட்டியை எவ்வாறு சுத்தம் செய்வது, வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, மீன் தொட்டி கழுவுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் மொதல் ரூல்ஸ், வாரத்தில் ஒரு வாட்டி தண்ணி கண்டிப்பாக மாற்றியாகணும். ரெண்டாவது வந்து, தண்ணி எப்போவுமே 50% தண்ணி மாற்றியாகணும். மூணாவது வந்து, தண்ணி எப்போவுமே அடியிலேருந்து எடுக்கணும். காரணம் ஏன்னா, மீன்களோட கழிவுலாம் கீழே இறங்கிருச்சுன்னா அது வந்து நாளாக வந்து அமோனியாவாக மாறிடும். இந்த அமோனியா வந்து இந்த மீன் தொட்டி பூரா பரவிடுச்சுன்னா உங்கள் மீனுக்கு நிறைய சீக்குகள் வரும். இந்த மாதிரி ஸ்மூத்தான ஸ்பாஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்ணாடி கிளாஸில் அழகாக மெதுவாக நிதானமாக நீங்கள் சுத்தம் பண்ணலாம். தொட்டியோட ஓரத்தில் வந்து எப்போவுமே கவனமாக கழுவணும். காரணம் என்னென்னா, அல்கேவும் அழுக்கும் அதிகமாக படிஞ்சிருக்கிற இடம். நண்பர்களே, தொட்டியை கழுவுற அன்னைக்கு ஃபில்டரை கழுவக்கூடாது. ஃபில்டர் வந்து ஒரு நாள் முன்னுக்கே நம்ம கழுவிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபில்டரோட ஹோஸ் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் அமுக்கணும், அப்போ தான் வந்து அழுக்கெல்லாம் வெளியாகும். குழந்தைகளோட மீன் தொட்டியில் ஃபில்டர் இல்லாத காரணத்தினால நம்ம தண்ணி வந்து ஒரு நாள் முன்னுக்கே குளோரின் மற்றும் உப்பை சேர்த்துக்கிட்டு தயார் பண்ணிக்கணும். Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் உற்சாகமாக என்னால் பண்ண முடியும். நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.